இப்போ நம்ம தேவார பதிகத்தை போய் பார்க்கலாம். இது நாலாம் திருமுறை 92 பதிகம். திருவியாற்றில் பாடப்பட்டது திருநாவுக்கரசர் தேவாரம் திருவிருத்தம். நம்ம முன்னாடி திருநாவுக்கரசர் பதிகங்கள் சில பார்த்துருக்கோம். அதில் 6.55 போற்றுத் திருத்தாணம் வெற்றாகி விண்ணாகி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 4.3 மாதர்பிறை கணியானை பார்த்துருக்கோம். அது கைலையில் கைல காட்சி கைலையில் பாடினது வேற்றாகி வண்ணாகி. அப்புறம் திருவையாற்றில் கைலை காட்சி கண்டு கோயிலில் தரிசனம் பண்ணி போட்டு திருத்தாண்டங்கள்லாம் பாடிட்டு வெளியில் வர்றப்போ அப்படி அவர் முதல்ல திருவையாற்றில் குளத்துலேருந்து எழுந்து கோயிலுக்கு நடந்து போனப்போ எல்லாம் சிவம் சக்தியமாக பார்த்தார் இல்லையா, அந்த காட்சியும் அப்புறம் கோயிலுக்குள்ள போய் சிவருமானுடைய கைலை காட்சி திருவடி எல்லாம் கண்டது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாட்டில் பாடுறார். மாதர் பிறை கணியானை பாட பதிகத்தில் அதெல்லாம் பாடினதுக்கப்புறம் அவர் திருவையாற்றில் சில காலம் தங்கியிருந்தார். அப்படி தங்கி திருவையாற்றில் பல பதிகங்கள் பாடியிருக்கார். அதில் ஒரு பதிகம் இப்படி நீங்கள் நம்ம பார்க்க போகிற பதிகம் இந்த சிந்திப்பரியன அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த பதிகத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா இதில் 20 பாடல்கள் இருக்கு. பொதுவாக பதியங்களில் 10 பாட்டு இருக்கும், சமயத்தில் 11 பாட்டு இருக்கும், 12 பாட்டு இருக்கும். ஆனால் இந்த பதிகத்தில் 20 பாட்டு. அப்புறம் இந்த பதிகம் ஒரு விசேஷமான பதிகம். ஏன்னா இதில் எல்லா பாட்டிலையும் அவர் சிவருமானுடைய திருவடியை புகழறார். இது மாதிரி திருவடியை புகழற பதிகங்கள் சில இருக்கு தேவாரத்தில், திருநாவுக்கரசர் தேவாரத்தில். அங்க திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. அதே மாதிரி இங்க திருவையாறுல இந்த பதிகம் திருவடியை பாடுற பாட்டு. அதே மாதிரி இன்னம்பர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அந்த இன்னம்பர்லயும் இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுறார். இப்ப இந்த பதிகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன பெரிய புராண பாடலை பார்ப்போம், அதுக்கப்புறம் பதிகத்துக்கு போவோம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார்தமை போற்றி கொண்ட திருத்தாண்டங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரசர். இது ரொம்ப எளிமையான பாட்டு. இது கண்டு தொழுது, கண்டுனா தரிசனம் பண்ணி, தொழுதுனா கைகூப்பி தொழுது, வணங்கினா உடம்பால வணங்கி. நம்ம திருவங்க மாலை பாராயணத்தில் பார்த்துருக்கோம். அது மாதிரி கைகால் கூப்பி தொழிர் கண்கால் காண்மீன்களே அப்படின்லாம் வருது இல்லையா. அது மாதிரி கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார்தமை போற்றி, கண்ணுதலார்னா நெற்றி கண்ணை உடைய சிவருமான் அவரை போற்றி அவரை துதித்து கொண்ட திருத்தாங்க அப்படி எல்லாம் போற்றி அப்படி பண்ணின திருத்தாண்டங்கள். திருத்தாண்டகம்ங்கிறது 6 திருமுறையில் இருக்கிற பாடல்கள். அந்த மீட்டர் அது தாண்டகம்ங்கிறது ஒரு வகை பாடல் அமைப்பு. 6 திருமுறை முழுக்க அந்த மாதிரி பாடல் அமைப்பு. திருத்தாண்டகங்கள் பாடினார், குறுந்தொகை பாடினார். குறுந்தொகைனா அது ஒரு பாடல் அமைப்பு. 5 திருமுறை முழுக்க குறுந்தொகை. அப்புறம் நேரிசை, நேரிசைங்கிறது அதுவும் ஒரு பாடல் அமைப்பு. அது 4 திருமுறையில் வரும் திருநேரிசை அப்படிம்போம். அன்பில் மண்டு விருத்தங்கள் அப்படி அன்பு அன்பு மிகுந்த விருத்தங்கள் பாடினர். அன்புனா பக்தி, அன்பு மண்டுதல்னாக நிறைய இருக்கிறது, மிகுதல் அர்த்தம். அன்பு மிக அன்பு மிகுந்த விருத்தங்கள். விருத்தம்னா தேவாரத்தில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் திருவிருத்தம்னு ஒரு பகுதி இருக்கு 4 திருமுறையில். அதுவும் ஒரு பாடல் அமைப்பு. அதுக்கு இன்னைக்கு புலவர்கள் அதை கட்டளை கழித்துறை அப்படின்பா. அப்படி திருவிருத்தங்கள் பாடி வணங்கி, முன்னாடி வணங்கினார் இப்ப திரும்ப வணங்குறார். ஏன்னா முதல்ல அன்னைக்கு அப்போ ஒரு தரம் பார்த்து வணங்கினார், அப்ப அடிக்கடி வணங்குறாருலே. வாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே, திருத்தொண்டுகள் செய்து கொண்டு அங்க உழவார பணி எல்லாம் செஞ்சுட்டு அண்டர் பிரான் திருவையாறு. அந்த அண்டர் பிரான்னா எல்லா அண்டங்களுக்கும் தலைவன், எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அவன். அண்டர் பிரான் அந்த பெருமானுடைய திருவையாறு, அந்த திருவையாற்றுல அமர்ந்தனர் நாவுக்கரசர். அமர்தல் அப்படின்னாக்க விரும்புதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால விரும்பி இருந்தார் அப்படின்னு எடுத்து, விரும்பி தங்கி இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கணும்.
திருவையாற்றுல விரும்பி தங்கியிருந்தார் திருநாவுக்கரசர். அப்படின்னா அவரங்க சில காலம் தங்கியிருந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து. அதனால் இந்த இந்த ஒரு பாட்டுக்குள்ள சேக்கிழார் அவர் தங்கி பாடின எல்லா பதியங்களையும் சுருக்கமா சொல்லிட்டார். இப்படிலாம் பல விஷயமா பல பதியங்கள் பாடினார் அப்படின்னு. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பதிகத்துக்கு போறோம். பதிகத்துல முதல் பாட்டு திருவையாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனிவே நீங்க எல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் ஸ்தலத்தை பத்தி சொல்றேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர்ல இருக்கு திருவையாறு. காவேரி கரையில் இருக்கு. அருமையான ஸ்தலம், பெரிய கோவில். முதல் பாடல் சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தலமே. இதுல பல விஷயங்கள் சொல்றார். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. இதெல்லாம் எது இதெல்லாம் புளூரல் எது பண்ணும் அப்படின்னாக்க ஐயாறன் அடித்தலமே. இந்த திருவையாற்றுல இப்ப இருக்கிற பெருமானுக்கான ஐயாறன் அந்த திருவையாற்று பெருமானுடைய அடித்தளம், அவனுடைய திருவடிகள். அடித்தளம்னா திருவடின்னு அர்த்தம். இங்க திருவடி அடித்தளம் அப்படின்னு ஒருமையில சொன்னாலும் இங்க வந்து திருவடிகள்னு நம்ம ரெண்டையும் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா பாட்டு முழுக்க வர்றதெல்லாம் புளூரல் வெர்பு வருது. சிந்திப்பு அரியன பொழிவன கொடுப்பன அப்படிலாம் புளூரல் எண்டிங் அதெல்லாம். அதனால அடித்தளம்ங்கிறது திருவடிகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இந்த ஐயாரனுடைய அடித்தளங்கள். அது ஐயாரன் எங்க அவன் என்ன பண்றான், பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாறன். அந்த பெருமான் அந்தி பிறை அணிஞ்சிருக்கான். அந்தி பிறைனா மாலை நேரத்தில் வர்ற சந்திரன் இல்லையா. அந்த சந்திரன் சாயங்காலத்தில் வானத்தில் தோன்றும் அந்த பிறை சந்திரன் அது. அந்த அந்தி பிறை அதை அணிந்திருக்கிறான் அவன். ஆடுகிறானவன் ஆடும் ஆடும்னா கூத்தாடுபவன் ஆடுகின்றானவன். அந்த பாம்பு சுற்றி அப்படின்னா இந்த அந்திப்பிரையை பாம்பு சுத்தி இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உடம்புலயும் பாம்பு சுத்தின்னு இருக்கான் அவன். அதனால இடுப்புல பாம்பு கட்டின் இருக்கான், கழுத்துல பாம்பு போட்டு இருக்கான், கையில பாம்பு கட்டின் இருக்கான். அது மாதிரி அவன் உடம்புல பாம்பு இல்லாத இடமே கிடையாது. அதனால பாம்பு சுற்றி பாம்புகள் பாம்புகளை சுற்றி கொண்டு அந்திப்பிரையை அணிந்து சந்திரனை அணிந்து கொண்டு ஆடுகின்ற ஆடும் ஆடுகின்ற ஐயாறனாகிய திருவையாற்றுல சிவருமானுடைய அடித்தளம் அவனுடைய திருவடியானது என்ன பண்ணும் அப்படின்னு முதல் பாட்டில் சொல்றார். சிந்திப்பரியன அப்படின்னா சிந்திப்ப அரியன அப்படின்னு எடுத்துக்கணும். சிந்திப்பன சிந்திக்க சிந்திக்க அரியன அப்படின்னா நம்ம மனசுக்கு நம்மளால கற்பனை எண்ண முடியாதவை அப்படின்னா எண்ண முடியாதவை என்ன நம்மளால அறிய முடியாதவை அவை நம்ம மனசை கடந்தவை மனசுக்கு எட்டாதவை அவனுடைய திருவடிகள் இல்லையா. இறைவனுடைய திருவடியை நம்ம மனசுக்குள்ள எப்படி இது பண்றது. இறைவன் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா அவனுடைய முழுமையா நம்ம அறிய முடியாது. சில விஷயங்கள் அறியலாம் மொழிய முழுமையா அறிய முடியாது. அதான் சொல்ற சிந்திப்ப அறியன அப்படின்னாக்க அதை முழுமையா நம்மளால சிந்திக்க முடியாது அவனுடைய திருவடிகளை அப்படின்னு சொன்னவர். அடுத்த அடியில் இன்னும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருனாக்க சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. ஆனால் இந்த பக்தர்கள் இறைவனுடைய திருவடியை தியானம் பண்றார். அப்படி தியானம் பண்ணுகின்ற அடியவர்களுக்கு செந்தேனே முந்தி பொழிவன இல்லையா. செந்தேன் சிறந்த தேன், அத முந்தி பொழிவன சீக்கிரமா கொடுக்கணும். முந்திரம் சீக்கிரமா விரைந்து வந்து கொடுக்கின்றன. பொழியறதுன்னு அப்படி சொறியறது. அப்படி தியானம் பண்ணுகிற அடியவர்களுக்கு செந்தேன்னா இன்பத்தேன் அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா. அப்படி இன்பமாகிய தேனை சீக்கிரமாக கொடுப்பன. அதான் அது விஷயம். சிறந்தன ரொம்ப சிறப்பாக சிறந்த சிறப்போடு அப்படின்னு அர்த்தம். சிந்திப்பவருக்கு சிறந்து சிறந்த பொருளாக இருந்து செந்தேன் முந்தி பொழிவன சீக்கிரமா
இன்பத்தை அருள்பவன, அருள் 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 இன்பத்தை பொழிவன அந்த திருவடிகள். அப்புறம் அது இம்மையில, இம்மைக்கு அப்புறம் முத்தி கொடுப்பன, அவர்கள் இந்த பிறவிக்கு அப்புறம் அவர்களுக்கு முக்தியை கொடுக்கும், முக்தி கொடுப்பன. அந்த முக்திக்கு என்ன வேணும்? நமக்கு முக்தி வேணும்னாக்க நம்மளோட வினை போகணும், அப்பதான் முக்தி. வினையோட முக்திக்கு போக முடியுமா? வினை இருந்தா முக்தி இல்லை. அப்ப முக்தி கொடுப்பேனாக்க அவன் என்ன பண்ணணும்? அவை அந்த வினையை தீர்க்கும். அதான் சொல்ற அடுத்த இதுல, மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. இது நம்ம வினை எப்படி நம்மளை பிடிச்சிருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றார். மொய்த்துனாக்க அப்படி சுத்தி இருக்கிறது, அந்த இடத்துல ஈ மொய்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பலாப்பழம் இருக்கு, அதை சுத்தி ஈ மொய்ச்சுருக்குன்னு என்ன அர்த்தம்? நிறைய கூட்டமா ஈ சுத்தி இருக்கு அந்த பலாப்பழத்தை அர்த்தம். அப்படி சுத்தி இருக்கிறது, வண்டு மொய்க்கிறது, ஈ மொய்க்கிறதுங்கிறது நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு இருக்குல்ல, நிறைய. அப்படி மொய்த்து இருண்டு, இருண்டுனா கருப்பா இருக்கிறது, இருட்டுங்கிறோம் இல்லையா, இருண்டு, அந்த ரொம்ப இருளை கொடுத்து கொண்டு பந்தித்து நின்ற, பந்தித்துனா பந்திக்கிறதுனா பந்தம்னாக கட்டு, பந்தித்தல்னா கட்டுறது. அப்படி பந்தித்து நின்றனாக்க நம்மளை பிணித்திருக்கின்ற, கட்டி இருக்கின்ற பழவினை, அந்த பழைய வினைகளை எல்லாம் தீர்ப்பன, அந்த திருவடிகள் அந்த பழைய வினைகளை எல்லாம் தீர்க்கும். அதனால மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, அது ஐயாரனுடைய அடித்தளம். அதனால இப்ப பார்த்தா தெரியும், சிந்திப்பவருக்கு இன்பத்தேன கொடுக்கும், அப்புறம் முக்தியும் கொடுக்கும். எப்படி? பழவினை தீர்த்து முக்தியை கொடுக்கும். இதெல்லாம் யாருக்கும் எது கொடுக்கும்? பாம்பு சுற்றி அந்திப்பறை அணிந்து ஆடும் ஐயாரனுடைய அடித்தளம். அதனால இறைவனுடைய திருவடியை நம்ம பிடிச்சிருந்தோம்னா அது எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த திருவடி நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஆனா அதை நம்ம பிடிச்சிருந்தோம்னா, அதை தியானம் பண்ணினோம்னா அது நமக்கு நல்ல நன்மை, இந்த நன்மைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு இந்த பாட்டோட நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். வீட்டுல தான் அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. எல்லாமே காம்பவுண்ட் வேர்ட்ஸா கொடுத்திருக்கும் பொழுது கொஞ்சம் நீள நீளமா சொல்லி இந்த ஒரு பெருமையை சொல்லும் பொழுது, இந்த பாம்பு சுற்றி அந்தி பிறையை மட்டும் ஏன் பிரிக்கணும்? பாம்பு சுற்றி அந்தி பிறை அப்படிங்கிற வந்து தலை நம்ம பார்த்திருக்கோம், சிவனுடைய தலையில வந்து அந்த ஜடாமுடிய சுத்திட்டு சந்திரனையும் சுத்தின்னு தான் அந்த பாம்பு இருக்கும். சோ அந்த அந்த காட்சியை சொல்ற, அந்த தலையில இருந்து பாதாதி கேசம்ங்கிற, கேசாதி பாதம்ங்கிற, கேசாதி பாதம்ங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க கடைசி. இந்த அது இருக்கு. ஆனா பாம்பு பாம்பு சுற்றும் அந்தி பிறைனாக்க அந்தி பிறைய பாம்பு சுத்தி இருக்குன்னு எடுத்துக்கலாம், புரியுது இல்லையா? பாம்பு சுற்றும் அந்தி பிறைனாக்க, பாம்பு சுற்றி இல்ல, பாம்பு சுற்றி அந்தி பிறை, பாம்பு சுற்றும் இல்ல, இல்ல அதான் சொல்றேன். பாம்பு சுற்றினா அது வந்து பாம்பு சுற்றினாக்க அது ஐயரனுக்கு சேர்த்துக்கணும். அதான் எது சுத்துறதுன்னு சொல்லிடுறாரு, பாம்பு எது சுத்துறதுன்னு பாம்பு சுற்றின்னு சொல்லிடுறாரு. அதான் பாம்பு அந்தி பிறைக்கு அட்ஜெக்டிவா வந்ததுன்னா பாம்பு சுற்றும் அந்தி பிறைன்னு வரும். பாம்பு சுற்றி, அதான் ஜடாமுடியில வந்து பாம்பு சுத்தின் இருக்கு, அந்தி பிறையும் இருக்குங்கிற மாதிரி. ஆமா அதான், அப்படி வச்சுக்கலாம், ஜடாமுடியில பாம்பு சுற்றி கொண்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா சுத்தி கட்டின் இருக்கிறது இடுப்புல கட்டின் இருக்கார். பட் எடுப்பு இடம் இந்த லொகேஷன் வந்து அவர் சொல்றது வந்து அந்தி பிறை, அந்தி பிறை மார்பில் இல்ல, இடுப்புல இல்ல, அது செயல தான் இருக்கு. ஆமா ஆமா, அதனால வந்து அந்த அதோட சேர்ந்த மாதிரி. ஏன்னா முதல்ல முதல்ல பழவினை தேர்க்கிறதுக்கு வந்து ஒரு நாலு நாலு வேர்ட்ஸ் போடுறார். அதே போல செந்தேன் எது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து அதுக்கும் வந்து ஒரு நாலு வேர்ட்ஸ் போடுறார். அதனால அப்படி இருக்கும்பொழுது இது ரெண்டும் ஒரே ஒரே பிரேஸா எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சு. பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்த எடுத்துக்கலாம். இன்டர்பிரேஷன் நம்ம கையில இருக்கு. சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன வந்து சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று, அதுக்கு அது மாதிரியா சார்? அது மாதிரிதான். ஆமா அது மாதிரி. ஆனா இது வந்து சிந்திப்பவருக்கு சிறந்தன சிறந்த பொருளாகின்னு எடுத்துக்கலாம். இல்ல சிறத்தெல்லாம் சிறப்பா இருக்கு,
அப்படி சிறந்து எது சிறந்து? ஒன்னு நம்ம சிறந்த வந்து முன்னாடி எடுத்துக்கலாம், சிறந்து சிந்திப்பவர்கள் எடுத்துக்கலாம் வேணும்னாக்க இல்லையா, அப்படியே எடுத்துக்கலாம். சிறந்து சிந்திப்பவருக்கு செந்தன் முந்தி பொழிவன அப்படின்னு எடுத்துக்கலாம், அது ஒரு ஆங்கிள். இல்லனா சிந்திப்பவருக்கு சிறந்து, அவர்களுக்கு ஒரு சிறந்த பொருளாகி செந்தன் முந்தி பொழிவன அப்படின்னு எடுத்துக்கலாம் நேரடியா. அதனால இந்த ஒரு பாட்டுல இது வந்து இந்த மாதிரி பாட்டு அமைப்பு நம்ம பார்த்தோம்னா தெரியும். இதுல அப்படியே நம்ம இது பண்ணே போலாம், இந்த பிரேசஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து பார்க்கலாம். ஐயாறன் அடித்தளம்னு எடுத்துட்டு அது பாடுறப்ப சர்ம சாதன பாடுவாருது, ஐயாறன் அடித்தளமே சிந்திப்பறியன, ஐயாறன் அடித்தளமே சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, ஐயாறன் அடித்தளமே முத்தி கொடுப்பன, ஐயாறன் அடித்தளமே மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன அப்படிலாம். அப்படி ஒவ்வொரு ஃப்ரேஸோடையும் சேர்த்து பார்க்கணும். இந்த ஏன்னா எல்லாத்தையும் பண்றது இந்த அடித்தளம் அப்படிங்கறது பாயிண்ட். அதுல இப்ப ரெண்டாம் பாட்டை பார்ப்போம். இழித்தன ஏழேழு பிறப்பும் அறுத்தன, என் மனத்தே பொழித்தன, போரெழிற் கூற்றை உதைத்தன, போற்றவர்க்காய் கிழித்தன, தக்கன் கிளறொளி வேள்வியை கீழமுன் சென்று அழித்தன, ஆரங்கமான ஐயாறன் அடித்தளமே. இந்த பதிகம் முழுக்க இதே அமைப்புல தான் போப்பறது. எல்லா பாட்டிலையும் கடைசியில் ஐயாறன் அடித்தளமேன்னு வரும். அந்த ஐயாறன் அடித்தளம் என்ன பண்ணும் அப்படிங்கறது அந்த பாட்டில் சொல்ற ஒவ்வொரு பாட்டிலையும். அதான் இந்த பாட்டிலையும் சொல்றாரு, இழித்தன ஏழேழு பிறப்பும் அறுத்தன. இழித்தன அப்படின்னாக்க இந்த ஏழேழு பிறப்பு இருக்கே இது இழித்தன ஆகிய இழித்தல்னாக்க கீழே இறக்கிறதுன்னு அர்த்தம். இழிதல் அப்படின்னா இறங்குறது, இழித்தல் அப்படின்னா இறக்கிறது. அதே மாதிரி இழித்தல் அப்படின்னாக்க வெறுக்கிறது நிந்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்கு. அதனால இழித்தல நம்ம கீழ்மைப்படுத்துகின்ற அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏழேழு பிறப்பும் எழுகின்ற ஏழு வகை பிறப்புன்னு அர்த்தம். ஏழேழு பிறப்புன்னா ஏழேழு பிறப்புன்னா ஏழு செவன் டைம்ஸ் செவன் 49 அப்படின்னு எடுத்துக்கூடாது, எழுகின்ற ஏழு வகை பிறப்புன்னு அர்த்தம். அதனால எழுகின்ற ஏழு வகை பிறப்பு, ஏழு வகை பிறப்பு என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறா. இந்த ஏழு பிறப்பு அப்படின்னா என்னென்ன, அந்த ஏழு தேவர்கள் மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் அப்படின்னு ஒரு ஏழு வகையை லிஸ்ட் பண்றா பிறவிகள்ல. அப்படி இந்த ஏழு வகையான பிறவிகள்ல ஒவ்வொரு வகைக்கும் அதுக்குள்ள எண்ணற்ற வகை பிறவிகள் இருக்கு இல்லையா. இப்ப நீர் வாழ ஜலத்துல வாழற பிராணிகள் அப்படின்னாக்க ஜலத்துல எத்தனையோ பிராணிகள் வாழறது, எத்தனை விதமான மீன்கள், எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ஜலத்துல வாழறது, அது மாதிரி தாவரங்கள்னு செடி கொடிகள் மரங்கள் எண்ணற்றவை, இது மாதிரி பலவிதமான ஏழு வகையை கிளாசிஃபை பண்ணி இந்த ஏழு வகை பிறப்புகள்ல எந்த எழுகின்ற பிறப்புகள் மாத்தி மாத்தி பறந்துட்டே இருக்கும் ஏழு வகை இல்ல அப்படின்னு சொல்லி, அப்படி இது இழித்தனவாகிய ஏழு பிறப்பும் அறுத்தன. அறுத்தல் அப்படின்னா இல்லாம பண்றது, அந்த இழித்தனவாகிய கீழ்மைப்படுத்துகின்ற அந்த ஏழு வகையான பிறப்புகள் எல்லாவற்றையும் அறுத்தன. முன்னாடி பாட்டுல சொன்னால முத்தி கொடுப்பேன், முத்தி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பிறவி கிடையாது. அதேதான் இங்க திரும்ப சொல்ற, அப்படி ஏழு வகையான பிறப்புகளையும் அறுத்தன அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு பிறவிகள் இல்லை அப்படி பண்ணும் அப்படிங்கிறார் அப்படின்னா முக்தி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்புறம் என் மனத்தே பொழித்தன, இதுல பொழித்தனக்க பொழிந்தனன்னு எடுத்துக்கணும்னு என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். பொழிந்தனங்கிறது முன்னாடி பார்த்தோமே சொறிதல் பொழிதல், பொழிவன பதம் சிறந்து செஞ்சன் முந்தி பொழிவனன்னு சொன்னார் இல்லையா, அதான் இங்க பொழிந்தனன்னு வருது. என் மனத்தே பொழிந்தன அப்படின்னா என் மனசுல இன்பத்தேனே பொழிந்தன, இன்பத்தை பொழிந்தன அப்படின்னு எடுத்துக்கணும். அது இந்த இடத்துல எதுகைக்காக பொழித்தன அப்படின்னு இன்னும் வந்து இத்தா மாதிரி இருக்கு. என் மனத்தே பொழித்தன, போர் எழில் கூற்றை உதைத்தன, போற்றவர்க்காய் கிழித்தன அப்படின்னாக்க இந்த
ரெண்டாம் அடியும் மூணாம் அடியும் கொஞ்சம் யோசிச்சு இன்டர்பிரட் பண்ணணும், ஏன்னா வெவ்வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுல. போரெழில் கூற்றை உதைத்தன, இது நேரடியா புரிஞ்சிடும். கூற்றுனா யமன், போர் எழில் போர்னா போர் செய்யறது, எழில்னா இந்த இடத்துல போர் செய்யக்கூடிய இயல்புடைய வலிமையுடைய கூற்று, அந்த போர் செய்யக்கூடிய வலிமையுடைய கூற்றுவன் யமன். ஏன்னா யமன்ட்டு யாரும் தப்பிக்க முடியாது, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யமன் கையில மாட்டி போக வேண்டியதுதான். அதனால அப்படி எல்லாரையும் போர் செய்யக்கூடிய வல்லமையுடைய கூற்று, யாராலையும் வெல்ல முடியாத கூற்று அவன், அவனை உதைத்தன, அந்த யமனை உதைத்தன இந்த திருவடிகள். யாருக்காக உதைத்தன? போற்றவர்காய். போற்றவர்னா போற்றியவருக்குன்னு அர்த்தம். இங்க போற்றியவர் யாரு? மார்க்கண்டேயர். அந்த மார்க்கண்டேயருக்காக யமனை உதைச்சன அந்த திருவடிகள். இந்த கிழிச்சன அப்படிங்கறதையும் அதே பிரேஸ்ல எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். கிழிக்கிறதுனாக்க அதுக்கு ரெண்டு அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கு. இதுல இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல வர்ற அர்த்தங்கள் என்னன்னாக்க, கிழிக்கிறதுனாக்க அப்படி போட்டு கிழிக்கிறது அது ஒன்று இருக்கு. இன்னொன்னு இது மாதிரி கண்டிக்கிறது திட்டுறது அப்படிலாம் இருக்கு. ஓகே, பட் இந்த இடத்துல கிழித்தன அப்படிங்கிறது நேரடியாக எடுத்தோம்னாக்க அந்த யமனுடைய மார்பை கிழிச்சன, யமனோட நெஞ்சில தான் சிவன் உதவி விட்டார் இல்லையா. மார்க்கண்டேயரை பிடிக்க யமன் வந்தப்போ யமனோட நெஞ்சில சிவருமான் ஒரு காலால் உதைச்சார். அப்போ உதைச்சப்ப என்ன ஆச்சு? அவன் மார்பு கிழிஞ்சு கீழே விழுந்து செத்து போனான். அதனால இந்த இடத்துல கூற்றை உதைத்தன, கூற்றை கிழித்தன அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த யமனை உதைச்சு அவனுடைய மார்பை கிழித்தன அந்த திருவடிகள். எதுக்கு? யாருக்காக? இந்த போற்றவர்காய், அந்த போற்றிய மார்க்கண்டேயருக்காக யமனை உதைச்சு அவன் மார்பை கிழித்தன அந்த திருவடிகள் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கணும். அந்த போரில் கூற்றை உதைத்தன, போற்றவர்காய் கிழித்தன அப்படிங்கறது. அப்புறமா தக்கன் கிளர் ஒளி வேள்வியை கீழ முன் சென்று அழித்தன. தக்கன் தக்ஷன், தக்கன் வேள்வியை அழித்தது நம்ம பல தேவார பாடல்கள் பார்த்திருக்கோம். திருப்பரியல் வீரட்டம், அந்த அட்ட வீரட்ட தலத்தில் நடந்த செயல் அப்படின்னு தக்ஷன் வேள்வி. அது நம்ம இந்த திருவிழிமலை 9.5 பதியத்தில் கூட அதை பத்தி பார்த்திருக்கோம். அப்ப அந்த தக்ஷனுடைய கிளர் ஒளி வேள்வி, ஒளினா கிளர் ஒளி வேள்வினா ரொம்ப பிரமாதமா பண்ண வேள்வின்னு அர்த்தம். அங்க ஹோமெல்லாம் வளப்பா இல்லையா? வேள்வி செஞ்சா ஹோமெல்லாம் வளப்பா, அங்க தீயெல்லாம் இதுக்கு இதுக்குன்னு எரியும். அப்படி ஒளி கிளர்ந்து எழுகின்ற பெரிய வேள்வி அது. அந்த வேள்வியை கீழ முன் சென்று அழித்தன. கீழனாக்க கீழ்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பொதுவா நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். கீழ்தல் அப்படின்னாக்க அதுக்கு கிழித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சிதைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சிதைத்தல்னு எடுத்துக்கணும். அந்த அந்த வேள்வியானது சிதையும்படி முன் சென்று அழித்தன. அப்படி அது அழியும்படி முன்னாடி, முன்புனா முன் சென்றுதான் முன்னாடி போய் முற்கால முன்னொரு காலம் முன்னொரு நாள் போய் அழித்தன, அந்த வெள்வியை அழித்தன அது அந்த திருவடிகள். அதனால இந்த ஃப்ரேஸ் தக்கன் கிளர்வொளி வேள்வியை கீழே முன் சென்று அழித்தன அப்படின்னா தக்ஷனுடைய வேள்வியை முன்னொரு காலத்துல போய் அழித்தன அந்த திருவடிகள். யாரோட திருவடிகள் அது? ஆரங்கமான ஐயாரன் அடித்தலமே. ஆரங்கம் அப்படின்னா நான்மறை ஆரங்கம், நம்ம பல பாடல்கள் பார்த்துருக்கோம். நாலு வேதங்கள், அந்த வேதங்களுக்கு உபாங்கமா இருக்கிறது ஆறு அங்கங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. சந்தஸ், சிக்ஷை, சந்தஸ், நிருக்தம், வியாக்கரணம் அப்படின்னா பல இது இருக்கு, அஞ்சு ஆறு இருக்கு. அந்த ஆறு அங்கங்கள், அந்த ஆறு அங்கமும் சிவருமான் தான், வேதமும் சிவருமான் தான், அந்த ஆரங்கமும் சிவருமான் தான். ஏன்னா இதெல்லாம் சிவருமானுடைய வடிவங்களாக நம்ம பார்க்குறோம். அப்படி ஆரங்கமான ஐயாரன், அந்த திருவையாத்தில் இருக்கிற சிவருமானுடைய அடித்தளம், அவனுடைய திருவடிகள். அதனால அந்த ஐயாரன் அடித்தளம் இழித்தனவாகிய ஏழு ஏழு பிறப்பு மறுத்தன. ஐயாரன் அடித்தளம் என் மனத்தை இன்பத்தை பொழிந்தன பொழித்தன. அந்த ஐயாரன் அடித்தளம் கூற்றை உதைத்தன,
அந்த ஐயாறு நடித்தளம் கூற்றை கிழித்தன. அந்த ஐயாறு நடித்தளம் தக்கன் கிளர்வொழி வேள்வியை கீழமுன் சென்று அழித்தன அப்படின்னு சேர்த்து சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பாட்டில் அவர் சொல்றது, இந்த சிவருமாடை திருவடியானது பிறவிகளை அறுக்கும், மனசுல இன்பத்தேனை பொழியும், யமனை உதைச்சு அழிச்சது, தக்ஷன் வேள்வியை அழிச்சது, இதுதான் இந்த பாட்டு. உங்களுக்கு இந்த ரெண்டாம் பாட்டில் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அப்படி கேள்விகள் கருத்துக்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க நம்ம இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். நம்ம அடுத்த முறை சந்திக்கிறப்போ இந்த பதிகத்தை தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.